ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338-24242. கும்பகோணம் அருகே பழமையான காண்டமிருக கொம்பை விற்க முயன்ற கப்பற்படை அலுவலர் உட்பட 5 பேரை வனத்துறை அதிரடியாக கைது செய்தது. நாகப்பட்டினத்தைச் சேர்ந்தவர் கலிய பெருமாள். பழவாத்தான் கட்டளை பகுதியில் வசித்து வரும் இவர் கப்பற்படை அலுவலராக பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளார். இவர் மகாராஷ்டிராவில் 1982 பணியில் இருந்தபோது ஒரு காண்டமிருக கொம்பை முறையாக பதிவு செய்து வாங்கியுள்ளார். இதை தனது வீட்டில் நீண்ட நாட்களாக வைத்திருந்த கலிய பெருமாள் இப்போது அதை விற்பனை செய்ய முயன்றுள்ளார். இதுகுறித்த ரகசிய தகவல் வனத்துறையினருக்கு கிடைத்துள்ளது. இந்த தகவலின் அடிப்படையில் கும்பகோணம் வனச்சரக அலுவலர் பொன்னுசாமி தலைமை வனத்துறையினர் திருநாகேஸ்வர பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் சோதனை மேற்கொண்டனர். அங்கு தங்கியிருந்த கலிய பெருமாள், ஹாஜா மைதீன், செந்தில்குமார், தென்னரசு, விஜயகுமார் ஆகியோரை விசாரணை செய்ததில் இவர்கள் காண்டமிருக கொம்புக்கு 20 லட்சம் ரூபாய் வரை விலை பேசியது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து 23 சென்டிமீட்டர் உயரம், 596 கிராம் எடையுள்ள பழமையான காண்டமிருக கொம்பை பறிமுதல் செய்த வனத்துறையினர் 5 பேரையும் கைது செய்தனர். இதுகுறித்து வனத்துறை அதிகாரிகள் கூறுகையில், கலிய பெருமாள் முறையாக அனுமதி பெற்று மகாராஷ்டிராவில் இருந்து காண்டமிருக கொம்பினை வாங்கியிருந்தாலும் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரும்போது அதை இங்கு பதிவு செய்ய வேண்டும். ஆனால் கலிய பெருமாள் அத்தகைய பதிவு எதையும் செய்யவில்லை. எனவே பதிவு செய்யாமல் இருந்தது கொம்பை விற்பனை செய்ய முயற்சி செய்தது போன்ற குற்றங்களுக்காக அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் விற்பனையில் ஈடுபட்ட 4 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று வனத்துறையினர் தெரிவித்தனா்.